ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், வைக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். இன்னைக்கு வந்து உப்பு வச்சு ஒரு பரிகாரம் சொல்றேன். இப்ப உப்புல வந்து நம்ம நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரம் எதுக்காக அப்படின்னா, உப்பு வந்து நம்மளோட வீட்டுக்குள்ள பரிகாரம் வந்து உப்புனால பண்றப்போ அந்த இடத்துல இருக்கிற தரித்திரங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உப்பு வச்சு நீங்க எந்த பரிகாரம் பண்ணுங்க, ப்ராப்பரா பண்ணுங்க, கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். இது ஒரு சிம்பிளான ரெமெடி தான் உப்பு வச்சு நம்ம பண்றது. யார் எப்படியும் நம்ம வீட்டுல ஈஸியா அவைலபிளா இருக்கும், கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இதை வச்சு இப்போ ஒரு பரிகாரம் சொல்றேன். இது வந்து உங்களோட வீட்டுல பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா அந்த இடத்துல மணி அட்ராக்ஷன்ஸ் ஏற்படும். அதாவது அந்த வீட்டுல வந்து இது இல்ல, இது நடக்கல, இது கிடைக்கல, அது பணம் ரீதியான விஷயங்கள்ல இருந்து எங்களால வாங்க முடியல, பண்ண முடியல, எனக்கு அந்த பணம் வரல அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே வந்து கிளியரா பேசவே மாட்டீங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களே வந்து நடக்காது. அந்த அளவுக்கு மணி அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பரிகாரங்கள். அதுல வந்து ஒரு பரிகாரம் தான் சொல்ல போறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கல்லுப்பை எடுத்துக்கோங்க, கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்ணாடி பவுல் தான் பரிகாரங்களுக்கு யூஸ் பண்ணணும். நீங்க வந்து அயன் பவுலோ பிளாஸ்டிக்கோ எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து அயன்லாம் வந்து சனியை குடிக்கும், அதே மாதிரி பிளாஸ்டிக்ல எடுத்தீங்கன்னா ராகுவை குடிக்கும். அந்த இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து இருக்கக்கூடாது. அதனால கண்ணாடி பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர் மாதிரி இருந்தாலும் சரி, கிளாஸா இருந்தாலும் சரி, இதுல வந்து கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பட்டை, முழுசா பெரிய பட்டை இருந்துச்சுன்னா ஓகே, இது யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா சின்ன பீசஸ்ல இருக்கிறதா அப்படின்னா அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுல வந்து ஒரு 5 கவுண்ட் எடுத்துக்கோங்க, அப்படி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கிராம்பு, எத்தனை கிராம்பு கவுண்ட்னா 5 கிராம்பு, இதுதான் உங்களுக்கு பரிகாரத்துக்கு வேணும். இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய டைம் வந்து வளர்ப்பிறையில சுக்கிர ஹோரையில வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உப்பு போட்டு வச்சுட்டு இந்த கிராம்பை வந்து பட்டை வந்து வச்சுக்கோங்க. இதோட வாசமே அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் உண்டு பண்ணும். இதை சுத்தி அந்த இடத்துல அப்படியே மைல்டா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும், நல்ல சூப்பரான அரோமா வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி 5 கிராம்பு, 5 கிராம்பவும் வந்து இதுல சுத்தி போட்டு வச்சிருங்க. இத வந்து வளர்ப்பிறையில வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில பண்ணிட்டு இதை இப்படி வச்சுட்டு நீங்க அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. உட்காந்து உங்களோட பூஜா ஷெல்ஃபுக்கு முன்னாடி உட்காந்து ஸ்ரீம்ன்ற சாண்டிங் சொல்லுங்க. ஏன்னா ஸ்ரீம்னாலே மகாலட்சுமியோட அம்சம், ஸ்ரீம்னாலே பண வரவுக்கு உண்டான எனர்ஜி. ஸோ அந்த இடத்துல உட்காந்து இந்த உப்பு மேல இப்படி கை வச்சு, ரெண்டு கையும் அடி மீன்ஸ் ஒரு சின்ன கப்ல தானே வச்சிருப்பீங்க, ரெண்டு கையும் இதுக்குள்ள கவர் பண்ணி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பா உட்காருங்க. உங்களோட மைண்ட்ல இருக்க எல்லா எனர்ஜியும் இந்த இடத்துல கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. வரவேண்டிய நேரத்துல பணம் வரணும், வீட்டுல வந்து நல்ல ஹாப்பினஸ் இருக்கணும், நல்ல மணி எனர்ஜி நல்லா இருக்கணும், வெல்த் அட்ராக்ஷன் நல்லா இருக்கணும், பிசினஸ் நல்லபடியா இருக்கணும், வேலை கிடைக்கணும்னு நினைச்சா வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி என்ன இன்டென்ஷன்னாலும், அதாவது மணி அட்ராக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் இன்டென்ஷன்ஸோ அதை ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்து நினைங்க. ஸ்ரீம் சாண்டிங் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பவுல கொண்டு உங்களோட வீட்டுல வந்து எங்க கேஷ் வைப்பீங்களோ அந்த இடத்துல, பீரோல இல்ல ஒரு இடத்துல பணம் வச்சு அந்த இடத்துல வைங்க, இல்லைன்னா உங்களோட பூஜா ஷெல்ஃப்லேயே வைங்க. ஒன்ஸ் இந்த டைம்ல பண்ணி நீங்க இந்த பரிகாரம் வச்சதுக்கு அப்புறம் 3 வாரத்துக்கு அப்புறம், 3 வீக்ஸ் அதாவது ஒரு 21 டேஸ் அந்த மாதிரி டைம் பீரியடுக்கு அப்புறம் இதை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு புதுசா இதே மாதிரி பரிகாரம் அந்த இடத்துல பண்ணி வைங்க. அந்த இடத்துல எப்பவுமே பணத்துக்கு குறையில்லாம நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், பண ஈர்ப்பு நல்லா இருக்கும். தேங்க்யூ.